திருப்பூர் அருகே வீட்டிற்கு செல்லும் பாதையை சீரமைத்து சிமெண்ட் பாலம் அமைக்கக் கோரிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நபரிடம் திமுக கவுன்சிலரின் கணவர் 3 லட்சம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் தமது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ள செந்தில்குமாரின் நிலையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் கே செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அரிஜன காலனியில் வசித்து வருபவர் செந்தில்குமார். தனக்கு சொந்தமான 1.25 சென்ட் இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார். இவருடைய வீட்டின் முன்பு பெரிய பள்ளம் உள்ளது. இதனை சரி செய்தால் மட்டுமே வீட்டிற்குள் செல்ல முடியும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே பள்ளத்தை சரி செய்து சிமெண்ட் பாலம் அமைக்க வேண்டும் என வார்டு கவுன்சிலரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஓட்டுக்கு மட்டும் தேவைப்பட்ட சாமானிய மனிதர் தங்களது தேவைக்காக அரசை நாடிய போது திமுக கவுன்சிலரின் கணவரான KRS மணி தனக்கு பணம் கொடுத்தால் மட்டுமே பாதையை சீரமைக்க விடுவேன் என கூறியிருக்கிறார். மேலும் செந்தில்குமாரின் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களையும் தூண்டிவிட்டு அவ்வப்போது தகராறை ஏற்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து செந்தில்குமார் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அரசியல் கட்சியினர் மீது அவ்வளவு எளிதில் விசாரணை மேற்கொள்ளுமா நமது காவல்துறை? வழக்கம் போல செந்தில்குமாரின் புகாருக்கும் காவல்துறையினர் செவிசாய்க்கவில்லை. இதனிடையே செந்தில்குமாரிடம் பேசிய திமுக கவுன்சிலரின் கணவர் KRS மணி, என் உதவி இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே பாதையை சீரமைக்க முடியும் என கூறியிருக்கிறார். மெயின் ரோடு, ஆமாங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணு. சரி, அங்க நல்ல வேலைக்கு விட்டு போயிரு. ஒரு 3 ரூபா செலவு இதனால் தனக்கும் தனது சொத்துக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி பாதிக்கப்பட்ட செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மேலும் மக்கள் சேவை செய்வதற்கு மக்களிடமே பணம் கேட்ட திமுக கவுன்சிலரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே மாதிரி நானும் விளம்பர அரசால் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த செந்தில்குமாருக்கு என்ன முடிவு கிட்டப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.